ஒரு நிமிஷம் இருங்க, தலை சீவிக்கிறேன். தலை சீவினா இன்னும் அழகா இருப்பேன். ஏற்கனவே அழகா தான் இருப்பேன். ஓகே, இப்ப நம்ம எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலுக்கு தான் போறோம். சரி, அது என்னடா எக்ஸ்பிரஸ் வச்சிருக்கேன், அது என்ன ட்ரெயினா, அது என்ன சென்னை எக்ஸ்பிரஸா, கொல்லம் எக்ஸ்பிரஸா, குருவாயூர் எக்ஸ்பிரஸா அப்படின்லாம் கேட்காத. எக்ஸ்பிரஸ்னு ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த ஓனர் தான் இதை வச்சிருக்கான். ஸோ அதனால எக்ஸ்பிரஸ் அவென்யூ அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கான் அதுக்கு. இந்த மாலை வெளியிலேருந்து பாரு, அவ்வளோ கலர் கலர் லைட்டா போட்டு அவ்வளோ நீட்டா இருக்கு பில்டிங். இது புதுசா இன்னைக்கு தான் பில்டிங் கட்டின மாதிரி இருக்கு. ஆனா இந்த மால் 2010 கட்டியிருக்காங்க. டெய்லி வந்து தொடப்பாங்க போல் இருக்கு ஈர துணியை வச்சு பில்டிங்க, அதனால அவ்வளோ கிளீனா இருக்கு. இப்ப இந்த மால் எங்க இருக்கு, ராயப்பேட்டை. ராயப்பேட்டைன்னா எங்க ரொம்ப தூரமாடா, பஸ் எல்லாம் இருக்காதா, ட்ரெயின்லாம் இருக்காதா, எப்படி ஈஸியா போறது அப்படின்னு கேட்ப. நீ கவலைப்படவே தேவையில்லடா, நான் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ விம்கோ நகர் மெட்ரோ ஏறுற, அங்க இருந்து 1000 lights இறங்குற, அப்படி இல்லாட்டி எல்ஐசியில இறங்குற. 1000 lights இருந்து நடந்து வந்தேன்னா கரெக்டா உனக்கு 900 meters தான். எல்ஐசியில இருந்து நடந்து வந்தேன்னா கரெக்டா 1 kilometer தான். 1 kilometer நடக்க மாட்டியாடா நீ. உள்ள போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதை விட கிளீனான மால் நான் சென்னையில பார்த்ததே இல்லைங்க. கிளீன் மட்டும் இல்லை, அங்கே தொங்க விட்டுருக்கிற பேனரா இருக்கட்டும், இல்லை டிவியா இருக்கட்டும், இல்லை ஷாப்போட அந்த டைட்டிலா இருக்கட்டும், எல்லாமே பார்த்து பார்த்து அவ்வளோ நீட்டா வச்சிருக்காங்க. இப்போ இதை போட்டோ எடுத்துட்டு போய் வேற யார்ட்டையாவது காமிச்சு இது ஃபாரின் அப்படின்னு சொன்னா கூட ஈஸியாவே நம்பிடுவாங்க. இந்த லிஃப்ட் மட்டும்தான் இங்கே அசிங்கமா இருக்கு. மற்றபடி மித்த எல்லா துணிக்கடையிலும் இருக்கும் இல்லையா, லைஃப் ஸ்டைலு, பேசிக்கு, துணிக்கடை, பீட்டர் இங்கிலாண்டு, அது எல்லாமே இங்கேயும் இருக்கு. சொல்ல போனோம்னா இது இன்னும் விஆர் மால் மாதிரி ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ஒரு மீடியம் சைஸ்டு மால் தான். பட் ஆனால் ரொம்பவே நீட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. என் புதுசாக இங்கே விஆர் கேம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது மித்தமால நான் பார்த்த மாதிரி தெரியல, இவங்களும் அப்படி தான் சொன்னாங்க, இங்கே தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு கேம்க்கு வந்து 200-300 அப்படி தான் சொன்னாங்க. பட் ஆனால் நான் விளையாடலை, அடுத்த வாட்டி விளையாண்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு.